ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை பைபாஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணுவோம். சென்னை பைபாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புழலில் ஆரம்பித்து தாம்பரம் பெருங்கலத்தூர் ஜங்ஷனில் வந்து முடியும். இப்போ நம்ம கரெக்டாக அம்பத்தூரில் இருந்து சென்னை பைபாஸோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து தாம்பரம் 22 கிலோமீட்டர்ஸ் ஆகும், ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட பில்டிங் இது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மதுரா வாயில் ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரோட லெஃப்ட் சைடு போனோம்னா கோயம்பேடு பூந்தமல்லி ஹைரோடு வரும், அதுலேருந்து சிட்டியை ஆக்சஸ் பண்ணிடலாம். இதை தாண்டி இன்னொரு ஒரு லெஃப்ட் ஒன்று வரும், அந்த லெஃப்டில் இறங்கணும்னா பெங்களூரோட பெங்களூர் ஹைவே, சென்னை பெங்களூர் ஹைவே வந்து நம்ம பிடிச்சிடலாம். இது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் தான் தாம்பரம் பெருங்கலத்தூர் ஜங்ஷன் வரும். இன்னொரு 2 மினிட்ஸில் போரூர் டோல் பூத் வந்துட்டோம். சென்னை பைபாஸ் பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே 45, அது நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது நேஷனல் ஹைவே 45 பெருங்கலத்தூரில் இருந்து புழல் வரைக்கும், புழல் வந்து நேஷனல் ஹைவே 5 அது வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இதை கவர் பண்ணுது. போகிற வழியில் இன்னொரு 2 நேஷனல் ஹைவேயில் வந்து இது இன்டர்செக்ட் ஆகும். ஒன்று வந்து மதுரை வாயில் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நேராக சென்னை பெங்களூர் ஹைவே பிடிக்கும். இன்னொரு ஜங்ஷன் பார்த்தோம்னா அம்பத்தூரில் இறங்கும். ஸோ அங்கே ஒரு ஹைவே ஜங்ஷனோட இது வந்து கனெக்ட் ஆகுது. மொத்தமாக இந்த சென்னை பைபாஸ் வந்து 2 ஃபேஸாக வந்து முடித்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தோம்னா 19 கிலோமீட்டர்ஸ், இது ஃபுல்லாகவே 6 லேன், அது பெருங்கலத்தூர்லேருந்து மதுரை வாயில் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அந்த ரோட் பார்த்திங்கன்னா திருநீர்மலை, பம்மல், அனகாபுத்தூர், தாரப்பாக்கம், கோவூர், போரூர், உபாநகரம் வழியாக வந்து மதுரை வாயில் ரீச் ஆகிடுது. இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம்னா 2008 வந்து இன்னாகிரேட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட இந்த ப்ராஜெக்டோட 2வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர், அது மதுரை வாயிலிருந்து புழல் வரைக்கும். இந்த சென்னை பைபாஸில் மொத்தமாக 3.2 கிலோமீட்டர் வந்து எலிவேட்டடாக போகும். அது வந்து கரெக்டாக அம்பத்தூர் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்டில் ஆரம்பித்து மொத்தமாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போரூர் ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். இந்த ஜங்ஷன் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஒரு லேன் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம மிச்ச இருக்க லேனில் தான் போக முடியும். டோல் பிளாஸா வந்துடுச்சு. இந்த டோல் பிளாஸாவில் ஃபாஸ்டாக் எனேபிள் பண்ணியிருக்காங்க. பகல் நேரத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பட் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வண்டி நிற்கும். இந்த நிறைய வெளியூர்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போகிற இடம் ரோடு வந்து இந்த ரோடு தான். நேராக கோயம்பேடு வருவாங்க, பெருங்கலத்தூர்லேருந்து கோயம்பேடு வர்றது இந்த ரோட்டுலேயே தான் வருவாங்க. ஸோ அதனால் இந்த ரோடு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மோஸ்ட்லி வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். நம்ம இப்போ அடுத்து வந்து போரூர் லேக் மேலே போகும். பார்க்கவே வியூ ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ கரெக்டாக இந்த இடம் பார்த்தோம்னா இதுக்கு மேலே இந்த பிரிட்ஜுக்கு மேலே சென்னை மெட்ரோ ரயில் வரப்போகுது, ஃபேஸ் டூவோடது. போரூர் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, பில்லர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் போகும் மெட்ரோ ரயில், இது இந்த பாலத்துக்கு மேலே தான் போகும். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து போரூர் லேக் இருக்கு. போகும்போது பார்க்கலாம், ஆனால் நின்று பார்க்க முடியாது, ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் நல்லாயிருக்கும், ரெண்டு பக்கமும் லேக் தெரியும். மழை காலத்தில் யூஸ்வலாக லெஃப்ட் அண்ட் ரைட் அதோட லேக்கில் இருந்து வெளியில் தண்ணி வரும். அது நல்ல மழை பெஞ்சதுன்னா இந்த சென்னை பைபாஸோட இப்போ இந்த பாலத்து வந்து இறங்குறோம்னா இந்த இடத்துலையே வந்து தண்ணீர் ஒரு சில நாள் வந்து நிற்கும். அப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஒரு லேனில் மட்டும் போகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமான இடம். கரெக்டாக அந்த லேக்கோட எக்ஸாக்ட் ஹைட்டில் வந்து இருக்கிறதால இந்த இடத்துல தண்ணி வாட்டர் லாக் ஆகும், நல்ல மழை காலத்தில் அந்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் கிடையாது, நேராக வந்து இந்த ரோடு தாம்பரம் பெருங்குளத்தூர் ஜங்ஷன் தான் போகும். வெஹிக்கிள்ஸ் வேறு எங்கேருந்தும் உள்ள இந்த ரோடுக்குள்ளே வர முடியாது, போக முடியாது. நம்ம யூ-டர்ன் பண்ணனாலும் இது கரெக்டாக அந்த தாம்பரம் பெருங்குளத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி தான் ஒரு யூ-டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இல்லாட்டி இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் போய்கிட்டே இருக்கணும். நல்லா மெயின்டைன் பண்ணுறதால நல்லா இருக்க ரோடு. சென்னையில் பார்த்தோம்னா சென்னை இன்னர் ரிங் ரோடு இருக்குது, அதுக்கு அடுத்த ரோடு வந்து சென்னை பைபாஸ் ரோடு. இது அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பெரிய ரோடு பார்த்தோம்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வருது. அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கும் அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு வெளிப்பட்ட சாலை ஒன்று வருது, அது வந்து சென்னை பெரிஃபெரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக காட்டுப்பள்ளி போர்ட்டில் இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ரோடு அது. ஃபஸ்ட்டு இன்னர் ரிங் ரோடு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இன்னர் ரிங் ரோடை வந்து 100 அடி சாலைன்னு சொல்லுவோம் சென்னையில், இல்லாட்டி ஜவஹர்லால் நேரு சாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோடு வந்து மொத்தமாக 3 டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க, நார்த், சவுத், அப்புறம் சென்ட்ரல்ன்ட்டு. இதில் வந்து நார்த்தோட நார்த் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து பாடி ஜங்ஷனில் இருந்து மணலி வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணும். அது போகிற வழியில் இது வந்து மாதவரம் ஜங்ஷன், சென்னை கொல்கத்தா ஹைவே அதையும் வந்து கனெக்ட் பண்ணிடும். அடுத்து சென்ட்ரல் பார்த்தோம்னா இது வந்து கத்திப்பாரா, பாடி ஜங்ஷனில் இருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வரைக்கும் போகும். பாடி, அண்ணா நகர், கோயம்பேடு, வடபழனி, அசோக் பில்லர், இக்காடு தங்கல் அப்படியே வந்து கத்திப்பாரா வந்து ஜாயின் பண்ணிடும். அடுத்தது சதர்ன் பார்த்தோம்னா கத்திப்பாரா ஜங்ஷனில் ஆரம்பித்து தரமணி லிங்க் ரோடு போய் நேராக ஐடி காரிடர் ஓஎம்ஆரில் வந்து கனெக்ட் பண்ணிடும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தான் சென்னை பைபாஸ் ரோடு வரும். இது இன்னும் ஒரு லேயர் வந்து சென்னைக்கு வெளியில். இப்போ நம்ம போயிட்டுருக்க சென்னை பைபாஸ் வந்து கரெக்டாக தாம்பரம் பெருங்குளத்தூர் ஜங்ஷனில் ஆரம்பித்து திருநீர்மலை, பம்மல், அனகாபுத்தூர், தாரப்பாக்கம், கோவூர், போரூர், வானகரம், மதுரவாயில், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சூரப்பட்டு அப்படியே புழல் ஜாயின் பண்ணிடும். இந்த ரோடும் வந்து 6 லைன் ரோடு தான். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு இதுக்கு அடுத்த அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா அது வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. அது
அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக தாம்பரம் பெருங்கலத்தூர் அடுத்து வண்டலூரில் கரெக்டாக வண்டலூரில் அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து மீஞ்சூரில் வந்து முடிஞ்சிடும். போகிற வழியில் மெயினாக மூணு என்ஹெச் ரோடோட இதோட இன்டர்செக்ஷன் இருக்குது. ஒன்று நசரத் பேட்டை கிட்ட வரும், அது என்ஹெச் 48. ரெண்டாவது பட்டாபிராமில் வரும், அது வந்து என்ஹெச் 760, அது சிடிஹெச் ரோடோடு சேர்ந்து. மூணாவது பார்த்தோம்னா விஜயநல்லூரில் வரும், அது வந்து என்ஹெச் 16. இந்த அவுட்டர் ரிங் ரோடும் வந்து இப்போ 6 lane ரோடு தான். இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் சென்னை மெட்ரோ ரயில் வந்து அதோட மிடில் மீடியனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை அவுட்டர் ரிங் ரோட் பார்த்தோம்னா மொத்தம் 2 phases வந்து டெலிவர் பண்ணாங்க. முதல் ஃபேஸில் வந்து 30 kilometers வண்டலூரில் இருந்து கரெக்டாக நசரத்பேட்டை, அடுத்தது நசரத்பேட்டையிலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸில் டெலிவர் பண்ணாங்க, ரோடு முடித்தாங்க. ரெண்டாவது ஃபேஸில் பட்டாபிராமில் இருந்து ரெட் ஹில்ஸ் வழியாக மிஞ்சூர் அந்த ஃபேஸ் வந்து டெலிவர் பண்ணாங்க. அடுத்து இருக்கிற அவுட்டர் ரோட் பார்த்தோம்னா இப்போ புதுசாக வரப்போகிற பெரிஃபெரல் ரோடு தான் சொல்லணும். அது கரெக்டாக எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து நெம்லி வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணோம். இதுவும் வந்து 6 lane தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ்வே பார்த்தோம்னா இது வந்து சென்னையோட 4th ரிங் ரோடுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து போர்ட் எண்ணூர், அப்புறம் காட்டுப்பள்ளி போர்ட், அங்கேருந்து புதுவாயல், பெரியபாளையம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், மகாபலிபுரம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா 2025 முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோடு வந்து புதுசாக வர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேயும் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே அந்த ரோடோடையும் இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ரோடோட எஸ்டிமேட் பார்த்தோம்னா 12,300 crore எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. மொத்த ப்ராஜெக்டோட ரோட் லென்த்து வந்து 134 kilometers. மொத்தமாக வந்து 10 lane இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 6 வந்து எக்ஸ்பிரஸ்வே, மிச்சம் 2 lane, ரெண்டு சைடில் இருக்க 2 lane வந்து சர்வீஸ் லைனாக ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் லிமிட் வந்து 120 kilometers சொல்லியிருக்காங்க இந்த சென்னை பெரிஃபெரல் ரோட்டில். சென்னை பெரிஃபெரல் ரோட்னால நிறைய செக்டர்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாகும். ஸ்ரீபெரும்புத்தூர் மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியாவுக்கு போர்ட் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பெங்களூருக்கும் வந்து பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிஃபெரல் ரோடு வழியாக
எண்ணூர் அப்புறம் காட்டுப்பள்ளி போட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷிப்மெண்ட் எல்லா ஷிப்மெண்ட்டுக்குமே. அதே மாதிரி ஆந்திராவிலிருந்தும் இந்த ரோடு வந்து ஆக்சசபிலிட்டி வந்துடும். அப்போ சதர்ன் ஆந்திரா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து எண்ணூர் அண்ட் காட்டுப்பள்ளி போட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்னை பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகிற தாம்பரம் பெருங்கலத்தூர் ஜங்ஷன்லேருந்து செங்கல்பட்டு போகிற ரோடு வந்து 8 lane ரோடாக வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் இருந்து திண்டிவனம் வரைக்கும் வந்து 8 lane மாற்ற சொல்லி ப்ராஜெக்ட் அண்டர் கன்சிட்ரேஷனில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சென்னை பைபாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். தாம்பரம் பெருங்கலத்தூர் ஜங்ஷன் வரப்போகுது. இங்கேருந்து லெஃப்ட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து தாம்பரம் அப்புறம் குரோம்பேட் கிண்டி அப்படியே சென்னை சிட்டியை ஆக்சஸ் உள்ளே போயிடலாம். ரைட் எடுத்தோம்னா பெருங்கலத்தூர் வண்டலூர் குடுவாஞ்சேரி மறைமலை நகர் செங்கல்பட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ரோட்டில் ஆக்சஸ் பண்ணலாம். அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரோடு வந்து 8 lane கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிற சர்வீஸ் ரோட்லாம் எடுத்துகிட்டு 8 lane ரோடாக அதை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குடுவாஞ்சேரி வரைக்கும் அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெருங்குளத்தூர்லேயே நிறையா ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதை விட்டுட்டோம்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து மகேந்திரா சிட்டியில் இருக்குது, சிங்கப்பெருமாள் கோவில் தாண்டி. ஸோ அதனால் அந்த ரோட் ஸ்ட்ரெச்சும் வந்து எப்பயுமே வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பெருங்கலத்தூர்லேயும் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் போட்டுட்ருக்காங்க, ரயில்வே ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் ஒன்று. அது வந்துருச்சுனாலும் பெருங்கலத்தூர்கிட்ட வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்பவே கம்மியாயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.